வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து லூஃபி, சாப்பர், ஜிம்பே, பானி இவங்க நாலு பேருமே வந்து எக்கட் ஐலாண்டுக்குள்ளே நுழையிறாங்க. இப்போ இந்த வீடியோ வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோ வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனவாரம் எங்கே முடிச்சுட்டு அங்கே இருந்தால் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ச் வந்து சொல்கிறாங்க கீழே வந்து ஏதோ ஆபத்தாக ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம டக்கு நீங்கள் எதுவும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பார்த்தோம்னா கீழே வந்து ஒரு ஷார்க் ஷேப்பில் வந்து ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஷார்க் மாதிரி இருக்கிற உருவம் வந்து இப்போ டக்குன்னு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. என்ன கன்றா வீடா இது? என்ன ஷார்க்கா இல்லையே? ஷார்க்காக இருக்க வாய்ப்பில் அது ரொம்ப பெருசாகவும் இருக்குது, அதே மாதிரி வந்து மெட்டலையும் உருவாக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜோரம் வந்து சொல்கிறான். இப்போ வந்து ஸ்டார்ஸ்லாம் சொல்கிறாங்க, எல்லாரும் அதை நல்லா கப்பலில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, நம்ம வந்து ஒழுங்காக லேண்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. போச்சு, லூஃபியும் மற்றவங்களும் வந்து கடலுக்குள்ளே விழுந்துட்டாங்க. ஃப்ராங்கி நீ வந்து ஹெல்மெட் எடுத்துக்கோ, எங்களை நோக்கி அப்படியே ஸ்டீர் பண்ணிட்டு வா, நான் போய் அவங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஜிம்பே வந்து சொல்கிறான் ஃப்ராங்கி கிட்ட. ஃப்ராங்கி வந்து ஓகேன்னு சொல்கிறான். இப்போ வேகமாக வந்து அவங்க கிட்ட போகிறதுக்காக வந்து ஃப்ராங்கி வந்து இப்போ 1000 சனிலேருந்து ஒரு ஃபீச்சரை வந்து இப்போ யூஸ் பண்ணுறான். அதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து கீழ் அட்டாச்மெண்ட் ரேபிட் ஸ்க்ரூ ப்ரொப்பல்லர் அப்படின்னு சொல்லி ஒரு இதை யூஸ் பண்ணுறான். இதனால் பார்த்தா இப்போ ஷிப் வந்து வேகமாக போக ஆரம்பிக்குது. அந்த ரோபோட் ஷார்க் வந்து இப்போ 1000 சனி மேலே அதோட லாக் ஃபிக்ஸ் பண்ணுது. இப்போ வந்து மிசைல்ஸ்லாம் லான்ச் பண்ண ஆரம்பிக்குது 1000 சனி மேலே. எப்படியோ 1000 சனி வந்து அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிருது. ஆனால் அந்த அட்டாக்கோட இம்பாக்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்தாலும் அந்த ஷிப் வந்து அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. இதனால வந்து இப்போ ஷிப்பில் இருந்த ஸ்ட்ராஸ்லாம் வந்து கடலுக்குள்ளே உள்ள ஆரம்பிக்கிறாங்க. சாஞ்சி வந்து எப்பவுமே போல வந்து நம்ம நாமியும் ராபினியும் கூப்பிடுறான் கீழே உள்ள போது. இப்போ சீன் வந்து கரெக்டாக ஜிம்பே கிட்ட போகுது. இப்போ ஜிம்பே வந்து சொல்கிறான், லூஃபி சாப்பர் கவலைப்படாதீங்க, நான் வந்து உங்களை காப்பாற்ற வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் வந்து ஜிம்பே வந்து அவங்களை நோக்கி போயிட்டு இருக்கான். இப்போ ஜிம்பே வந்து அவங்க மூணு பேரும் தூக்கிட்டு கடலுக்கு மேலே வந்துடுறான். இப்போ வந்து சொல்கிறாங்க, என்னன்னா அது கரண்ட் பயங்கரமாக இருக்குது, இந்த ஷிப்பு வந்து இங்கே கொண்டு வர முடியாது போல இருக்கிறதா, ரொம்ப கரண்ட் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஜிம்பே சொல்கிறான். ஆனால் இப்போ பார்த்தா அந்த ரோபோட் ஷார்க் வந்து இப்போ அவங்களை நோக்கி வருது. இப்போ வந்து அவங்களை அட்டாக் பண்ண அது தயாராகுது. அந்த ரோபோட் ஷார்க் வாயே வந்து இப்போ ஒரு கேனன் ஃபயர் ஆகுது. ஜிம்பே வந்து என்னன்னா கேனனா அப்படின்னு சொல்லி ஷாக்காரான். இப்போ தான் அவன் சொல்கிறான், எல்லாரும் அது அவங்க மூச்சு நல்லா இழுத்து பிடிச்சிக்கோ, நம்ம மறுபடியும் கடலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஜிம்பே சொல்கிறான் மற்றவங்க கிட்ட. இப்போ ஜிம்பே சொன்ன மாதிரி அவன் மூணு பேருமே வந்து நல்லா மூச்சு இழுத்து பிடிக்கிறாங்க. அந்த ரோபோட் ஷார்க் வந்து இன்னமும் அந்த கேனன் ஃபயர் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் ஜிம்பே வந்து வேகமாக தான் டக்குன்னு கடலுக்குள்ளே நல்லா டீப்பாக அவங்களை கொண்டு போயிடுறான். அதனால வந்து இப்போ அவங்க தப்பிச்சிடுறாங்க அந்த ரோபோட் ஷார்க் கிட்டேருந்து. இப்போ அந்த ரோபோட் ஷார்க் வந்து ஜிம்பே மற்றவங்களாம் தப்பிச்சனால சரி இப்போ வந்து கடலில் முழுங்கி போன மற்ற ஸ்டார்ஸ் வந்து துரத்தலான்னு சொல்லி அவங்க கிட்ட போகுது. இப்போ இப்போ வந்து அங்கே முழுங்கிட்டு இருக்கலாம் சொல்கிறாங்க, சார் அந்த வேவெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானா, நம்மளால டக்குனு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஷார்க் வந்து இப்போ முழுங்கினவங்களை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து வெகாஃபோர்ஸ் ஒன்னுன்னு சொல்லி ஒரு ரோபோட் வருது. அந்த ஜெயண்ட் ரோபோட் வந்து இப்போ அந்த ஷார்க் வந்து நல்லா டிஸ்ட்ராய் பண்ணிடுது ஒரு பஞ்சு மூலமாக. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஸ்டார்ஸ்லாம் வந்து முழுங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு ஐலாண்டை காட்டுறாங்க. இந்த ஐலாண்ட் வந்து நேவி பேஸோட G14 தெரிய வருது. இப்போ வந்து பார்த்தா நம்மளுக்கு டஷிகியை காட்டுறாங்க. டஷிகி வந்து இது மருந்து சாப்பிட்ற டைம் எல்லா பசங்களும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். டஷிகி சொல்ற பசங்க வந்து யாரும் நம்மளுக்கு தெரிய வருது, அவங்களாம் வந்து பங்காசாலிலேருந்து வந்து இப்போ காப்பாற்றினப்பட்ட பசங்க. இப்போ வந்து வயசு அனுமையோட டால் வந்து டஷிகியை கூப்பிட்றா, வந்து சொல்றா இந்த ஹெல்மெட் பொறுத்தவரை தாங்க முடியல, ஏதாச்சும் அவங்க கூட பண்ண அப்படின்னு சொல்லி வந்து சொல்றா. அதுக்கு வந்து டஷிகி சொல்றா, உங்களுக்கு தெரியனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு, அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட உயிர் வந்து ஆபத்தில் இருக்கு, எனக்குமே வந்து கேப்டன் கோபி நினைச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு, அவன் வந்து நம்மளோட ஜூனியர் தான் அப்படின்னு சொல்றா, அதனால நம்மளும் வந்து அவங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டஷிகி வந்து சொல்றா டால் கிட்ட. இப்போ வந்து ஹிபாரியும் ஹெல்மெட்டும் வராங்க, அவங்க வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க, வந்து கோபியை தயவு செஞ்சு காப்பாத்துக்க, நம்மளாம் ஒரே டீம் தானே, அதனால தயவு செஞ்சு எங்க கூட பைரட் ஐலாண்டுக்கு வாங்க பிரின்ஸ் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டை கேட்கறான். அதுக்கு வந்து இப்போ வந்து பிரின்ஸ் கிரஸ் வந்து சொல்றான், என்னது பைரட் ஐலாண்டா, அது வந்து யாங்கோ பிளாக் பியரோட இடம் ஆச்சுடா, அங்கெல்லாம் போனா வந்து நிறைய பைரட்ஸ் இருப்பாங்க, நம்மளை வச்சு செய்வானுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். எக்கேண்ட் ஐலாண்டுமே நம்ம பக்கத்துல தான் இருக்கு, அங்கேருந்து வந்து ஒரு செராஃபம் எடுத்துட்டு அங்கே போக முடியாதா அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் வந்து அழுதுகிட்டே கேட்கறான். கிரஸ் சொல்றான், கொஞ்ச நாள் பதறாம இரு, என்னால வந்து டிரேக்குமே கான்டாக்ட் பண்ண முடியல, அதனால வந்து நம்ம அங்கனால வந்து இப்போ எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் காமாரு அப்படின்னு சொல்லி வந்து பிரின்ஸ் சொல்றான் ஹெல்மெட் கிட்ட. இப்போ வந்து சீன் வந்து மறுபடியும் லூஃபியோட குரூப்புக்கு போகுது. இப்போ வந்து அங்கே வந்து ஒரு கேவுக்குள்ளே இருக்காங்க. இப்போ வந்து லூஃபி வந்து கேட்குறான், பானியே நீ யாருன்னு சொல்லி கேட்குறான். அது வந்து பானி சொல்கிறா, என்னடா நான் யாருன்னு உனக்கு தெரியாதா, நானும் ஒன்றை மாதிரி தான் வேர்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒத்தி, நம்ம ரெண்டு பேருக்கு கூட வந்து சாப்பாடுல இருந்தோம் மேடம் 2 வருஷம் முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அதுக்கு வந்து இப்போ வந்து லூஃபி வந்து, ஓ நீயும் இருந்தே எங்களோட அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் நம்மளாம் எனிமீஸ்ன்றத மறந்துடாத, சரி அது இருக்கட்டும், என் பேர் வந்து பானி, என்னை காப்பாத்தினதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பானி வந்து சொல்கிறா லூஃபி கிட்ட. லூஃபி வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் சும்மா விளையாடிட்டு இருக்கான். இப்போ வந்து பானி நினைக்கிறா, நீ எல்லாம் ஒரு யாங்க வாடாடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆமாம் வாண்டட் போஸ்ட் இருக்கு, ஏன்னா அர்த்தம் நான் கூட வந்து இப்போ முடிய நீ வெள்ளையாக மாத்திட்டேன்னு சொல்லி நான் நினச்சேன், நியூஸ் பேப்பர்ல வந்து அதை பற்றி ஏதோ பயங்கரமாக போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பானி வந்து கேட்குறா லூஃபி கிட்ட. அதுக்கு வந்து லூஃபி சொல்கிறான், ஆமாம் அதான் என்னோட புது லுக்கு, நான் வந்து ஃபுல் ஃப்ரீல இருந்து அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் மூஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் லூஃபி. அதுக்கு என்ன அர்த்தம், சரி அதோட இப்போ வந்து இவன் க்ரூவை நினச்சி வருத்தப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா பானி. அதுக்கு வந்து லூஃபி சொல்கிறான், அதை அவங்களே பார்த்துப்பாங்க ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுட்டே சொல்கிறான். அதுக்கு வந்து இப்போ வந்து பானி சொல்கிறான், நீ வந்து நைட் ஆஃப் த சி வேறு வச்சிருக்க அவங்க க்ரூலன்னு சொல்லி என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி பானி சொல்கிறா லூஃபி கிட்ட. ஆமாம் நீ க்ரூவை பற்றி சொல்ல போது தான் எனக்கு நாங்கள் வருது, உன் க்ரூவும் ஷிப்புக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜிம்பே வந்து கேட்கலாம் பானி. அதுக்கு வந்து பானி சொல்கிறான், நான் தனியாக தான் வந்தேன், என் க்ரூவோடலாம் வரல, அந்த ரோபோட் ஷார்க் வந்து என் ஷிப்பை நாஸ்தி பண்ணிடுச்சு, அதை விட்டுக்கிட்டு எனக்கு இப்போ செம்மையாக பசிக்குது அப்படின்னு சொல்லி பானி சொல்கிறான். இப்போ
சரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம், எனக்கும் செம்மையாக பசிக்குது அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து சொல்கிறான். இப்போ அதுக்கு வந்து சாப்பிட சொல்கிறான், ஓ லூஃபி உன்ட்ட காசு இருக்காப்போ அப்படின்னு சொல்லி சாப்பிட சொல்கிறான். இதுக்கு வந்து பானி ஆனால் செம்மையாக காண்டார், அவர் சொல்கிறான் நம்ம எங்கே இருக்கணும் உங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லையா, இங்கெல்லாம் உங்களுக்கு சாப்பாடே கிடைக்காது, இது வந்து ஒரு கவர்மெண்டோட ஐலாண்டு, நம்ம வந்து இப்போ எக்கட் ஐலாண்டில் இருக்கோம், இந்த ஐலாண்ட் வந்து 500 வருஷம் ஃபியூச்சர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஏன்னா இங்கே தான் டாக்டர் வெகாபங்கோட ரிசர்ச் லேப் இருக்குது அப்படின்னு சொல்லி பானி சொல்லிருக்கு போது லூஃபி வந்து நடுவில் இன்டர்ட் பண்ணுறான். அவன் சொல்கிறான் எனக்கு வெகாபங்க எனக்கு அந்த பேர் தெரியுமே அப்படின்னு சொல்லி லூஃபி வந்து சொல்கிறான். இப்போ வந்து பானி வந்து சொல்கிறான் வெகாபங்க தான் உண்மையான காரணம் நாங்கள் வந்ததுக்கு, எனக்கு வந்து அவரோட ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பானி வந்து சொல்றா லூஃபி கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.